ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் எந்தளவுக்கு காய் வந்திருக்குன்னு பாருங்கள். பூ விரிஞ்சிச்சு, ரொம்ப அழகாக இருக்குங்கப்பா. சூப்பராக இருக்குது இந்த பூ, பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. நம்ம கடலை புண்ணாக்கு கொடுத்தோம்ல, கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்து ஒரு 4 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நிறைய பூலாம் நல்லா பெருசாகி முட்டை வச்சுருப்பாருங்க. காய் வச்சுருப்பாங்க, எல்லாமே காய் வச்சு அப்படிலாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஆப்பிள் இருந்துச்சு, அது வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அப்படியே ஆப்பிள் மாதிரியே நல்லா இருக்கும், அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிப்பா இது எப்படி இருக்குன்னு தெரியல, இது என்ன கலர்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் புதுசாக வாங்கினது, எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது என்ன கலர்னு பார்க்கணுன்னு. இந்த கடல் புண்ணாக்கு கரைச்சலுக்கு முன்னாடி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தேன், அது கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கடலை புண்ணாக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பூ வச்சுருக்கு. அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பூ வைக்க ஆரம்பிச்சிது. இந்த கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பூவெல்லாம் காய். அந்த கடலை புண்ணாக்கு கரைச்சல் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான ரேஷியோலாம் சொல்லியிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே காயை மாறிடுச்சு பூவெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.